வணக்கம், இது நொதர்ன் ப்ராப்பர்ட்டிஸ். இன்றைய காணொளியில ஜாழ்ப்பாணம் கிழக்கரியாலை பகுதியில விற்பனைக்காக வந்திருக்கிற தென்னம் தோப்புடன் கூடிய 14.5 ஏக்கர் காணிய பார்க்க போறோம். இந்த காணொளியை பார்ப்பதற்கு முன்பாக நீங்கள் எங்களுடைய நொதர்ன் ப்ராப்பர்ட்டிஸ் வலையொலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். எங்களிடம் விற்பனைக்காக இருக்கின்ற இதே போன்ற அழகிய வீடுகள் அல்லது காணிகளை நீங்கள் பார்க்க விரும்பினால் எங்களுடைய இணையதளமான nproperties.lk என்கிற இணையதளத்துக்கு சென்று உங்களுக்கு பொருத்தமான சொத்துக்களை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம். இப்ப நாங்கள் காணொலிக்குள்ள போகலாம். இந்த காணி சரியா எங்க அமைஞ்சிருக்குது என்றால், ஏனையின் வீதியிலிருந்து சரியாக 3 கிலோமீட்டர் தூரத்திலும், ஜாழ்ப்பாண டவுன்ல இருந்து 8 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது. இந்த காணி வந்து ஒரு பக்கம் கடற்கரையை முகப்பாக கொண்டதாகவும், மற்றைய பகுதி வந்து செம்மணி அரியாலை வீதியை முகப்பாக கொண்டதாகவும் வந்து அமைஞ்சிருக்குது. நான் அது உங்களுக்கு வரைபடத்துல தெளிவாக காட்டுறேன். இந்த மஞ்சள் கலர் கோடுகளால குறிக்கப்பட்டதான் இந்த காணி. ஒரு பக்கம் கடற்கரையையும் மற்றைய பக்கம் கார்பெட் வீதியையும் கொண்டதாக அமைஞ்சிருக்குது. இப்ப நாங்கள் கடற்கரை பகுதியிலிருந்து அப்படியே காணியட உள்பகுதி வரைக்கும் போய் பார்க்கலாம். இந்த காணியோட முன்பக்கத்துல பெரிய தென்ன மரங்களும், பின்பக்கங்கள்ல வந்து சிறிய தென்னங்கன்றுகளுமாக அமைஞ்சிருக்குது. நல்ல ஒரு மணல் பாங்கான மண் வளத்தை கொண்டதாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு. நல்ல ஒரு சமதரையாகவும் இந்த காணி வந்து இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். நான் இந்த காணியோட வரைபடத்தை உங்களுக்கு திருப்பி ஒரு தடவை தெளிவாக காட்டுறேன். இப்ப நாங்கள் அப்படியே நடந்து காணியோட நடுப்பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த காணியோட நடுப்பகுதியில இந்த காணியை பராமரிப்பவர்கள் தங்கக்கூடிய ஒரு சிறிய ஒரு வீடொன்றும் அமைச்சிருக்கணும். இந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கட்டு கிணறு கூட அமைஞ்சிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். மற்றைய பகுதியில ஒரு குழாய் கிணறு கூட அமைஞ்சிருக்குது. இப்ப நாங்கள் கடற்கரை பகுதியிலிருந்து அப்படியே நடந்து காணியோட நடுப்பகுதிக்கு வந்திருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல நல்ல ஒரு மணல் பாங்கான ஒரு மண் வளத்தை கொண்டதாக அமைஞ்சிருக்கு. நல்ல தென்னை மரங்கள், கஜு மரங்கள் எல்லாம் நன்றாக வளரக்கூடிய ஒரு மண் வளத்தை இது கொண்டிருக்குது. இப்ப நாங்கள் அப்படியே நடந்து காணியட முன்பகுதிக்கு வந்திருக்கிறோம். முன்பகுதியில பெரிய தென்னை மரங்கள் நிக்குது, அதாவது ஒரு காய்க்கக்கூடிய ஒரு வயதையொத்த தென்னை மரங்களாக இது அமைஞ்சிருக்குது. முன்பக்கத்துல தென்னை மரங்களுக்கு நீர் பாய்ச்சக்கூடிய வகையில நீர்க்குழல்கள் எல்லாம் நிலத்துல பதிக்கப்பட்டிருக்குது. இந்த காணியோட நில அளவு நான் இருக்க உங்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். இந்த காணியோட நில அளவு வந்து சரியாக பார்ப்போம் என்றால் 14.74 ஏக்கர்களை கொண்டதாக இருக்குது. அதாவது பரப்பு கணக்கில் பார்க்கல, கிட்டத்தட்ட 235 பரப்புகளை கொண்டதாக அமைஞ்சிருக்குது. இதுதான் இந்த காணிக்கு வர்றதுக்கான பாதை. இதுதான் ஒரு பெரிய ஒரு பாதையாக இந்த பாதை வந்து அமைஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 30 அடி அகலமான ஒரு பாதையாக இந்த பாதை வந்து அமைஞ்சிருக்குது. நல்ல ஒரு அகலமான பாதையாக இது அமைஞ்சிருக்கிறதால இந்த காணியை நாங்கள் பாவி கேட்கல, பெரிய வாகனங்களோ எதுவோ வந்து போகக்கூடிய ஒரு வசதி அமைஞ்சிருக்குது. இந்த காணிக்குள்ள ஒரு சில கஜு மரங்கள் நிக்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். பக்கத்து காணிக்குள்ள கூட நிறைய கஜு மர தோட்டங்கள் நிக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். இப்ப நான் இந்த காணியை வந்து உங்களுக்கு ஒரு கூகுள் வரைபடத்திலிருக்கா தெளிவா காட்டுறேன். இந்த கடற்கரை பகுதியிலிருந்து பார்க்கல உங்களுக்கு அதோட வியூவை நீங்கள் காணொலியில பார்க்கலாம். முன்பகுதியில நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரிய தென்னை மரங்கள் அமைஞ்சிருக்குது. பெரிய 30 அடி பாதை வந்து இந்த செம்மணி அரியாலை வீதியோட வந்து இணையற மாதிரி அதுல அமைஞ்சிருக்குது. நான் உங்களுக்கு மற்றைய பக்கத்தையும் உங்களுக்கு காட்டுறேன். முன்பகுதி வந்து கார்பெட் வீதியாகத்தான் அமைஞ்சிருக்குது. நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இந்த காணி வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏனையின் வீதியிலிருந்து சரியாக ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது.
பூம்புகார் சைடில் ஏற்கனவே ஒரு கடற்கரை சோடு பெரிய ஒரு பீச் ஒன்று அமைஞ்சிருக்கு, நீங்கள் அதை பார்க்கலாம், பாம் பீச் அப்படின்னு பெரிய ஒரு பீச் அமைஞ்சிருக்குது. அந்த பீச் வந்து கிட்டத்தட்ட ஏனையின் வீதியிலிருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குது. ஆனால் இந்த காணி வந்து நல்லாக முன்னுக்கு அமைஞ்சிருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குது. நான் அது உங்களுக்கு வீதியையும் உங்களுக்கு காட்டுறேன். இதில் அமைஞ்சிருக்கிறதான் உங்களுக்கு பெரிய ஏனையின் வீதி. அதிலிருந்து சரியாக இந்த செம்மணி அரியாலை காப்பட் வீதி ஊடாக சரியாக ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தை இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது. இந்த காணி வந்து தனித்தனியாக பிரித்து விற்பனை செய்வதற்காக அல்ல, மொத்தமாக விற்பனை செய்வதுதான் இந்த காணியோட உரிமையாளர் விரும்புகிறார். இப்ப நாங்கள் இந்த காணியோட விலை விவரம் என்னன்னு பார்க்கலாம். இந்த 235 பரப்புகளும் மொத்தமாக ஒவ்வொரு பரப்புகளும் 12 லட்சப்படி இதை விற்பனை செய்யறதுக்கு இந்த உரிமையாளர் விரும்புகிறார். விலை விவரங்களை நீங்கள் உரிமையாளரோட பேசி நேரடியாக தீர்மானிச்சு கொள்ளலாம். இந்த காணி வந்து ஒரு நீண்டகால நோக்கோடு பெரிய ஒரு முதலீடை செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு ஏதுவான காணியாக அமைஞ்சிருக்குது. அல்லது இப்படி முன்னுக்கு தென்னன் தோப்புகளை பராமரிக்கக்கூடிய மாதிரியும் பின்னுக்கு பெரிய ரிசோர்ட் அதுகள், அதாவது கடற்கரை ஓரமாக பெரிய பீச் அதுகள் கட்டணும்னு விரும்புகிற ஆட்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு ஏற்ற காணியாக இது அமைஞ்சிருக்குது. இவ்வளவுதான் இந்த காணி சம்பந்தமான முழுமையான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம். இது சம்பந்தமான மேலதிகமான தகவல்கள் உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் திரையில தெரிய எங்களோட அலுவலக இலக்கத்துக்கு அழைக்கலாம். வெளிநாட்டிலிருந்து அழைக்க விரும்புகிறவர்கள் எங்களுடைய பகிரி எண்ணுக்கு அழைக்கிறதன் மூலம் மேலதிக தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உலகெங்கும் வாழ்கிற எங்களோட தமிழ் மக்கள் இலங்கையோட வடகிழக்கு பகுதியில் எங்கே என்றாலும் இதே மாதிரியான அழகிய காணிகள் அல்லது வீடுகளை வாங்க விரும்பினால் மறக்காம எங்களோட நுதன் ப்ராப்பர்ட்டிஸ் வலொலி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பக்கத்தில் இருக்கிற மணி குறியீட்டையும் நீங்கள் அழுத்தி வைப்பதன் ஊடாக தொடர்ச்சியாக நாங்கள் போடுற காணொலியில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நல்லது, இதே மாதிரி இன்னும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை மீண்டும் சந்திப்போம். நன்றி.